வெல்கம் டு நமஸ்தே ஹிந்தி சேனல் இந்த வீடியோவில் பாஷா நியூ செலபஸ் கத்திய பாக் டூ ரோஸ் பார்ட் டூ பேலா பத்ரா ஃபர்ஸ்ட் பேப்பர் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் ஸ்வர்கி கோஜ் அதாவது சர்ச் ஆஃப் ஹெவன் தமிழில் ஸ்வர்கத்தை தேடி அப்படிங்கிற லெசனில் பார்க்க போகிறோம் தக்ஷின் பாரத்மே எக் சக்திசாலி ராஜ்யத்தா தென்னிந்தியாவில் ஒரு சக்தி நிறைந்த ஒரு ராஜ்யம் இருந்தது உஸ் ராஜ்யக்கா நாம் விஜயநகர்தா அந்த ராஜ்யத்துடைய பெயர் விஜயநகர் விஜயநகர் கே தெனாலி காவுமே விஜயநகரில் உள்ள தெனாலி கிராமத்தில் எக் சாதாரண வியக்தி ரேதா ஒரு சாதாரணமான மனிதன் வாழ்ந்து வந்தான் ஜிஸ்கா நாம் தான் ராம் அவனுடைய பெயர் ராம் லோகு உசே தெனாலிராம் மக்கள் அவனை தெனாலிராம் என்று அழைத்தார்கள் ரோஜ்கார்கி தலாஷ்மே வேலை தேடி வ ராஜ்தானி விஜயநகர் ஆயா அவன் தலைநகரம் விஜயநகருக்கு வந்தான் முன்தினோ விஜயநகர்கே மகாராஜா கிருஷ்ண அந்த நாட்களில் விஜயநகரே கிருஷ்ணதேவராயர் என்ற மகாராஜா ஆட்சி செய்து வந்தார் படே உதார் அவர் மிகவும் இரக்கமுள்ளவர் வித்யாப்பிரமி கல்வியை நேசிப்பவர் அவர் கலாப்பிரியத்தே கலையை நேசிப்பவராக இருந்தார் தெனாலிராம்னே தெனாலிராமன் மகாராஜாசே மஹ மகாராஜாவிடம் முலாக்காத் கி சந்தித்தான் மகாராஜா உஸ்கி பாத்தோம்சே மகாராஜர் உஸ்கி பாத்தோம்சே அவனுடைய பேச்சில் இத்னா பிரபாவி துவேக்கு அவ்வளவு கவரப்பட்டார் எப்படி என்றால் உனனே அவர் உசே அவனுக்கு அவனுக்குறந் நோக்கரி தேதி உடனே வேலையை கொடுத்து விட்டார் தீரே தீரே மெதுவாக மெதுவாக வகு அவன் மகாராஜாக்கே தர்பார்மே மகாராஜாட சபையில் ஆனே ஜானே லகா வரப்போக ஆரம்பித்தான் தர்பார்மே படைபடை வித்வான் அவர் கலாக்கார்த்தே சபையில் பெரிய பெரிய வித்வான்களும் கலைஞர்களும் இருந்தார்கள் வே और புத்திமானி அவர் சித்ராய்கோ தேக்கர் செல்னே அழகே அவர்கள் தெனாலிராமனுடைய அறிவாளித்தனத்தையும் தந்திரத்தையும் பார்த்து பொறாமைப்பட ஆரம்பித்தார்கள் தெனாலிராம்கே பாரமே அனை கஹானியா பிரசித்த தெனாலிராமனை பற்றி நிறைய புகழ்வாய்ந்த கதைகள் இருக்கின்றன உண்மைசே அமே பத்தா சல்தா कि அதிலிருந்து நம்மளுக்கு தெரிய வருகிறது என்னவென்றால் வ கித்னா சத்தூர் அவர் புத்திமான் ஹே அவர் எவ்வளவு தந்திரசாலியாகவும் அறிவாளியாகவும் இருந்திருக்கிறார் என்று மகாராஜ் கிருஷ்ண தேவராய் அப்னே பச்பன்மை சுனி கத்தாக்கை அனுசார் மகாராஜர் கிருஷ்ண தேவராயர் தன்னுடைய குழந்தை பருவத்தில் கேட்ட கதைக்கு ஏற்ற மாதிரி எ விஸ்வாஸ் கர்த்தே தேக்கி இதை நம்பினார் என்னவென்றால் பிரம்மாண்டிக்கு சப்சே உத்தம் பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிறந்த அவர் மன்மோகக் ஜக ஸ்வர்க மனதுக்கு பிடித்தமான இடம் ஸ்வர்கந்தான் ஏக்தீன் ஒரு நாள் அச்சானக் திடீரென்று கோ மகாராஜருக்கு ஸ்வர்க தேக்னைக்கு இச்சா உயி ஸ்வர்கத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அவர் உனோனே தர்பாரியும் அவர் மந்திரியும் சே பூச்சா அவர் தன்னுடைய அரசவை உறுப்பினர்களிடமும் மந்திரிகளிடமும் கேட்டார் பத்தாயியே சொல்லுங்கள் ஸ்வர்கு ஸ்வர்கம் எங்கே இருக்கிறது சாரே மந்திரிகன் சிறு குஜாத்தே பேட்டை ரகே சாரே மந்திரிகன் அப்படின்னா எல்லா மந்திரிகளும் சிறு குஜாத்தே பேட்டை ரஹே அப்படின்னா தலையை சொறிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் சத்தூர் தெனாலிராமனே தந்திரக்கார தெனாலிராமன் மகாராஜ் கிருஷ்ண தேவராய்கோ மகாராஜர் கிருஷ்ண தேவராயரை ஸ்வர்கா பத்தா பத்தானேக்கா வாதாக்கியா சொர்க்கத்தோட விலாசத்தை சொல்வதாக வாக்களித்தான் இஸ் இந்த வேலைக்காக தஸ் ஹஜார் கே சிக்கே பத்தாயிரம் பொற்காசுகளும் அவர் சமய சமயமாங்கா ரெண்டு மாத நேரமும் கேட்டான் மகாராஜ் கிருஷ்ண தேவராயனை தெனாலிராம்கோ தஸ் ஹஜார் சோனேக்கே சிக்கே மகாராஜர் கிருஷ்ண தேவராயர் தெனாலிராமனுக்கு தஸ் ஹார் சோனைக்கே சிக்கே அப்படி என்றால் பத்தாயிரம் பொற்காசுகளும் அவர் தோமாக சமை தேத்தேவே ரெண்டு மாத அவகாசம் நேரம் கொடுத்த பிறகு ஏ ஷர்த்து ரக்கிக்கு இந்த கண்டிஷனை போட்டார் அகர் ஒருவேளை வகு ஏசா ந கர் சகேத்தோ அவனால் அப்படி செய்ய இயலவில்லை என்றால் உசே கடி தண்டு தியாஜாயேகா அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் பைலசேஹி முதலிலிருந்தே அந்நிய தர்பாரி மற்ற சபை உறுப்பினர்கள் தென்னாலிராம்கி தென்னாலிராமனுடைய குஷல் தாசே திறமையால் காஃபி ஜல்தேதே மிகவும் பொறாமைப்பட்டார்கள் வே அவர்கள் இஸ் பாத் சே இந்த விஷயத்தால் மன்இ மன் மனதிற்குள்ளாரையே பகூத் குஷ்வே மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் கி என்னவென்றால் தெனாலிராம் ஸ்வர்கிகி கோஜ்பாயேகா தெனாலிராமனால் சொர்க்கத்தை தேட இயலாது தண்டனை பெறுவான் என்று தோமாக்கி அவதி பீத்கை இரண்டு மாத காலம் முடிந்துவிட்டது மகாராஜ் கிருஷ்ண தேவராயனை மகாராஜர் கிருஷ்ண தேவராயர் கோ தெம தெனாலிராமனை தர்பார்மே புல்வாயா சபையில் அழைத்தார் ஸ்வர்கே பாரேமே ஸ்வர்க்கத்தை பற்றி பூஷ்ணேப்பர் கேட்டதனால் தெனாலிராமனை கஹாக்கி தெனாலிராமன் கூறினார் என்னவென்றால் உனோனே ஸ்வர்க டூன்லியாக அவர் ஸ்வர்கத்தை தேடிவிட்டார் அவர் கல் சுபா தேக்னே ஸ்வர்கிலே ஜாயேங்கே நாளை காலை ஸ்வர்கத்தை பார்ப்பதற்காக கிளம்புவோம் அகிலே தின் அடுத்த நாள் தெனாலிராம் தெனாலிராமன் மகாராஜ் கிருஷ்ண தேவராய உன் கே காஸ் மந்திரியும் கு மகாராஜர் கிருஷ்ண தேவராயரையும் அவருடைய முக்கியமான மந்திரிகளையும் எக் சுந்தர் ஸ்தான்பர் லேகா ஒரு அழகான இடத்திற்கு அழைத்து சென்றான் ஜோ கூப் ஹரியாலி அது மிகவும் பச்சை பசேல் என்று சர்ச் ஆத்தே பக்ஷி இனிமையான குரல் எழுப்பும் பறவைகளோடும் அவர் ஹரே வரே சுத்து பேடு போனோம் சே பரா உத்தா பச்சை பசேல் என்று சுத்தமான மரம் செடிகளோடு நிறைந்திருந்தது ஜகக சௌந்தரிய தேக் இடத்தோட அழகை பார்த்ததும் மகாராஜ் கிருஷ்ண தேவராய் மகாராஜர் கிருஷ்ண தேவராய் அத்தி பிரசனவு மிகவும் சந்தோஷப்பட்டார் பர் உன்கே ஆனால் அவருடைய அந்நிய மந்திரிகள் மற்ற மந்திரிகள் ஸ்வர்கி பாத் சுர்க்கத்தோட விஷயத்தை பற்றி மகாராஜ் கிருஷ்ண தேவராய்க்கோ மகாராஜ் கிருஷ்ண தேவராயருக்கு யாத் இலா தேரகே ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தார்கள் தோ அந்த சமயத்தில் மகாராஜ் கிருஷ்ண நபி மகாராஜா கிருஷ்ண தேவராயர் கூட தெனாலிராம்சே தெனாலிராமனிடம் அப்னா வாதா நிபானே கோ கஹா தன்னுடைய வாக்கை நிறைவேற்ற கூறினார் தெனாலிராமனை கஹாக்கி தெனாலிராமன் கூறினான் என்னவென்றால் இத அமாரி பிரித்திவிப்பர் எப்பொழுது நம்முடைய பூமியிலேயே ஃபல் ஃபூல் பழங்களும் பூக்களும் பேடு பகுதே மரங்களும் செடிகளும் அநேக் பிரக்கார்கே நிறைய விதமான பசு பட்சி மிருகங்களும் பறவைகளும் அத்புத் வாத்தாவரன் தனித்துவமான சுற்றுச்சூழலும் அலௌகிக் சௌந்தரிய எல்லை இல்லாத அழகும் இருக்கின்றனவோ பிறகு ஏன் ஸ்வர்கு கோ காம்ன்குங் கரே ஸ்வர்கத்தை பற்றி ஏன் யோசிக்க வேண்டும் வைசி தோ சொல்ல போனால் ஸ்வர்க ஜெய்சி கோயி ஜக ஹூனேகா கோயி பிரமாண்டி நெய்ய ஸ்வர்க மாதிரி கோயி ஜக எந்த ஒரு இடமும் ஹோனேக்கா இருப்பதற்கான எந்த ஒரு சான்றும் கிடையாது आई கிருஷ்ண தேவராய்க்கோ कृष्ण देवराय பாஸ் சமஜ்மே ஆயி. தோ மகாராஜர் கிருஷ்ண தேவராயருக்கு தந்திரசாலியான தெனாரிலாமனுடைய பேச்சு புரிந்துவிட்டது தோ அப்போது தேவூன்கி பிரசன்சா கர்நேலகே அவர் அவனை புகழ ஆரம்பித்தார் பாக்கி மந்திரி ஜல்லேக்கே மாறே மற்ற மந்திரிகள் பொறாமையால் सोने தஸ் सिक्कों की याद யாதிலாயி மகாராஜரிடம் பத்தாயிரம் பொற்காசுகளை பற்றி நினைவுபடுத்தினார்கள் தோ அப்போது மகாராஜ் கிருஷ்ண தேவராயனை தெனாலிராமசை பூச்சாக்கி மகாராஜ் தெனாலிராமன் கிருஷ்ண தேவராயரிடம் கேட்டார் உன் சிக்கோம்சி கியா கியா அந்த காசை என்ன செய்தாய் தெனாலிராமனை விஸ்தாரசை பத்தாயாக்கி தெனாலிராமன் விரிவாக தெரியப்படுத்தினார் என்னவென்றால் ஆப்னே ஜோ தஸ் ஹசார் சோனைக்கே சிக்கே தியேத்தே நீங்கள் கொடுத்த பத்தாயிரம் பொற்காசுகளை கொண்டு மைனே உத்தம் பௌதே நான் உயர்தர செடிகளையும் அவர் உச்ச கோட்டிக்கே பீச் கரிதே உயர்தர இதைகளையும் வாங்கியிருக்கிறேன் ஜின்கோ ஹம் அதை நாம் அப்னே ராஜ்ய நம்முடைய ராஜ்யம் விஜயநகருக்கு ஜமீன் பர் லகுவாயேங்கே விஜயநகரத்தில் உள்ள நிலங்களில் நடுவோம் தாக்கி அதனால் ஹமாரா ராஜ்யபி நம்முடைய ராஜ்யம் கூட சுந்தர் ஆக்கர்ஷக் அழகாகவும் கவர்ச்சியாகவும் அவர் உபஜாவு பஞ்சாயே வளமாகவும் ஆகிவிடட்டும் மஹாராஜ் நேவ் இஸ் பாத் சே மஹராஜர் இந்த பேச்சால் அத்தியந்த பிரசன்னவுவே மிகவும் சந்தோஷப்பட்டார் அவர் தெனாலிராம்கோ டேரோ இனாம் தியா தெனாலிராமனுக்கு நிறைய பரிசுகளை வழங்கினார் தோ மந்திரி மந்திரிகள் அப்னாசா முலேக்கர் ரகேயே மந்திரிகள் முகவோ மிகவும் சோகமாகிவிட்டன மிகவும் அவர்கள் கவலைப்பட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தன்யவாத்